அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கோழி நான் அடைக்கும் போது ஒரே ஒரு பெட்டை கோழி வந்து வரவே இல்லை. அது நானும் சுற்றி சுற்றி எல்லாத்துக்கும் தேடி பார்த்தோம் காணோம். சரி காலையில் வந்திருக்கும்னு நினச்சிட்டு போய் தேடி பார்த்தேன், காலையிலையும் இல்லை. மற்ற கோழி எல்லாமே கூண்டில் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் திறந்து விட்டோம். ஸோ பண்ணைக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த முருங்கை கம்பு எல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து போட்டு வச்சுருந்தோம். அது உள்ளே போய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இணைஞ்சிருக்கு முட்டை வச்சுட்டு. கிட்டத்தட்ட ஒரு முட்டை, அதோடய முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு மேலே ஆச்சு அந்த முட்டை வெளியிலே வைக்கலை. அது எங்கடா காணமென்னு தேடி பார்த்தா அதுக்கப்புறம் தான் இது உள்ளே போய் அவ்வளோ பத்திரமும் வச்சுருக்காங்க. அது நீங்களே பாருங்கள், உள்ளே எத்தனை முட்டை போட்டு வச்சுருக்குன்னு தெரில. எந்திடி பார்ப்போம், எந்திடி எந்தி வா. அது சரி, இங்கே ஒரு எவ்வளோ நாளாக கிடக்குன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து காடை முட்டை மட்டும் நம்ம வந்து வெளியில் நம்ம அனுப்புறதில்ல. ஸோ நாட்டுக்கோழி முட்டையும் நம்ம அனுப்புகிறோம், வாத்து முட்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடை முட்டை வந்து நாங்கள் அனுப்ப தான் செய்கிறோம். ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னா 15 ரூபா, வாத்து முட்டைன்னா வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஃபுல்லாகவே அடை முட்டை தான். ஸோ பொறிக்கிற தன்மையுள்ள முட்டை தான்.